வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம உப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆறு சுவைகளில் ரொம்ப முக்கியமான சுவை உப்பு. ஏதாவது ஒரு உணவின் தன்மையை காட்டுறதுக்கும் தன்மையை கூட்டுவதற்கும் உப்பு ரொம்ப முக்கியமாக பயன்படுகிறது. ஈவன் நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணால் கூட ஒரு சிட்டிக்கு உப்பு போடுவோம். ஏன்னா அந்த தித்திப்பு திகட்டாமல் இருப்பதற்கும் தித்திப்பு சரியாக அந்த சக்கரை பொங்கல் இருக்கிறதுக்கும் நம்ம உப்பு போடுவோம். ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான சுவை அப்படின்னு சொல்லலாம் உப்பை பற்றி. சங்ககால இலக்கியங்களில் உப்பை வந்து ஊடலுக்கு உவமானமாக சொல்லுவாங்க. உப்பும் ஊடலும் அளவோடு இருக்கணுமா, உப்பு அதிகமான உணவை கெடுத்துரும், ஊடல் அதிகமான உறவை கெடுத்துரும் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவு அருமையான உப்பை பற்றி ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆயுர்வேத சித்தாந்தம் பிரகாரம் நீரும் நெருப்பும் ஒன்றாக சேர்ந்ததால் வரும் சுவையே உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அஞ்சு விதமான உப்புகள் சொல்லப்பட்டிருக்கு ஆயுர்வேதத்தில். இதில் நம்ம காமனாக நமக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒரு கருப்பு உப்பும் அந்த சைந்தவ லவணம் அப்படிங்கிற ரெண்டு உப்பு தான். கடல்லேருந்து வரும் உப்பு, மலைகள்லேருந்து வர்ற உப்பு, பூமியிலேருந்து வர்ற உப்பு, நில வால்கனாலேருந்து வர்ற உப்பு அப்படின்ட்டுனு உப்புங்களோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் உண்டு. ஸோ எந்த உப்பு நல்ல உப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா மலைகள்லேருந்து வர்ற உப்பு தான், ராக் சால்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சைந்தவ லவணம் தான் நல்ல உப்பு. ஏன், எனக்கு தான் இப்போ வந்து நல்ல அருமையான ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் கிடைக்கிது, அதுவும் அயோடைஸ்டு மிக்ஸ் பண்ண சால்ட்டு கிடைக்கிது, அந்த சால்ட் ஒரு நல்லது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சால்ட்டு நல்லதே இல்லை. ஏன்னா சால்ட்டில் வெறும் சோடியம் அண்ட் குளோரைடு மாத்திரமே இருக்கிறதில்ல, மற்ற தாது பொருட்கள் கூட இருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொட்டாசியம் இருக்கும், கால்சியம் இருக்கும், மேங்கனீஸ் இருக்கும். இது மாதிரி 84 மினரல்ஸ் கலந்த உப்பு தான் சரியான நம்ம தேர்வாக, சரியான உப்பாக நம்ம தேர்வு பண்ணணும். அந்த எல்லா வித கலவைகளும் ராக் சால்ட்டில் உண்டு. ஆனால் இப்போ தயார் பண்ணுற, இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட்டில் வெறும் சோடியம் அண்ட் குளோரைடு மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுப்பு போட்டு சமைக்கும்போது உப்பு அவ்வளோவா தெரியாது. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டாலும் அது சமையலில் அது அதிகமாக தெரியாது. இதுவே நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த சால்ட் போட்டிங்கன்னு, டேபிள் சால்ட் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டால் அது ரொம்ப உப்பு அதிகமாக காமிக்கும். ஏன்னா அதில் சோடியம் அளவு ஜாஸ்தியாக இருக்கும். அதனாலேயே இந்த காலத்தில் அடிக்கடி ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதோ இல்லை பிபி அதிகமாக இருக்கிறதோ ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் அது 100%க்கு 100% உண்மை. அதே மாதிரி இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, உப்பில் வந்து அயோடின் கலந்த உப்பு வருது. இந்த உப்பில் எல்லாவித தாது பொருட்களையும் நீக்கிட்டு வெறும் சோடியத்தோட, சோடியம் குளோரைடோட ஒரு அயோடின் சேர்த்து அந்த உப்பு உங்கள் சமையலறைக்கு வருது. இதனால் என்னாகும், நம்ம நார்மலாக ஒரு நாளைக்கு 1.5-2 கிராம் வரைக்கும் உப்பு சாப்பிட்லாம். அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 2 கிராம் சோடியம் நம்ம உடம்புக்குள்ளே போகிறது. ஆனால் இதுவே நீங்கள் இந்த டேபிள் சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே போகிற சோடியம் அளவு ஜாஸ்தியாகும். இந்த சோடியம் அளவு ஜாஸ்தியாக தேவையில்லாத உப்பு உடம்பில் ஜாஸ்தியான என்ன ஆகும், இப்போ மீனே நீங்கள் பாருங்களேன், உப்பு போட்டு காய வைப்பீங்க, அது ஒரு பிரிட்டிலாக ஆகாதா? அதே மாதிரி அதிகமான உப்பு உடம்புக்குள்ளே செல்ல செல்ல உடம்பு வந்து இட் பிகம்ஸ் பிரிட்டில், அதாவது பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து அதோட எலாஸ்டிக்ஸ் தன்மையை இழக்கிறது, சீக்கிரமான ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, அது மாதிரியும் பிரச்சனைகள்லாம் நடக்கும். இது நார்மலாக ரெக்கமெண்டட் அலவன்ஸான உப்பு சாப்பிட்டாலே இந்த பிரச்சனை. அப்படின்னா அதிகப்படியாக சாப்பிட்ற உப்பெல்லாம் நம்ம என்ன தான் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், வெளியில் போகிறீங்க, ஒரு சமோசா சாப்பிட்றீங்க, அதுக்கு ஒரு கெச்சப் கொடுக்குறாங்க, அந்த கெச்சப்பில் கட்டாயம் மோனோசோடியம் குளுட்டமேட் இருக்கும், அது ஒரு எக்ஸ்ட்ரா உப்பு உங்களுக்கு. தியேட்டரில் போகிறோம், நமக்கு பாப்கார்ன் இல்லாமல் தியேட்டரில் படம் நடக்கவே நடக்காது. அந்த பாப்கார்னில் ஏகப்பட்ட உப்பு, அதை தடவி போட்டு தர பட்டர்லேயும் சால்ட்லேயும் ஏகப்பட்ட உப்பு உடம்புக்குள்ளே போகுது. ஆராய்ச்சிகளின்படி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2.5 கிராம் உப்பு சாப்பிட வேண்டிய இடத்துல இந்தியர்கள் மட்டும் 8-10 கிராம் உப்பு சாப்பிட்றாங்க அப்படின்னு வருது. அப்போ ஏன் நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் தைராய்டு ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு 15-20 வருஷம் முன்னாடி இந்த அயோடைஸ்டு சால்ட்டெல்லாம் கிடையாது, அப்போ தைராய்டு பிரச்சனைகளும் இருந்ததில்லை. ஆனால் இப்போ பாருங்கள், 40 வயசுக்கு மேலே நீங்கள் என்னென்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னு யாராவது ஒரு யாரையாவது கேட்டால் அவங்க சொல்கிறது ஹார்ட்டுக்கு ஒரு மாத்திரை, தைராய்டுக்கு ஒரு மாத்திரை, சுகருக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் அதிகப்படியான அயோடைஸ்டு சால்ட்டு சாப்பிட்டே தைராய்டு வியாதிகளை நம்மளே வரவழைச்சிக்கிறோம் அப்படின்னா அது மிகையே கிடையாது. டேபிள் சால்ட் அதிகமாக சாப்பிட்றதால உடம்புக்கு அதிகமாக சோடியம் சேர்றதால எலும்புகள் கூட வலுவிழக்க தொடங்கும்.
ஸோ அதிகமான உப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு நீங்கள் 50 வயசில் வர வேண்டிய மூட்டை வலியை நீங்கள் 40 வயசுக்கே வர வச்சுப்பீங்க. அதனால் கூடுமான வரைக்கும் உங்கள் சமையலில் டேபிள் சால்ட்டை தவிர்த்துட்டு நீங்கள் இந்த சைந்தவ லவணம் அல்லது பிடா லவணம் யூஸ் பண்ணலாம். சரியானபடி யூஸ் பண்ண உப்பு வந்து ஒரு உணவுப் பொருள் மாத்திரமே இல்லை, ஒரு மருந்து பொருளாகவும் இருக்கும் அப்படின்றதுல ஐயமில்லை. ஸோ எப்பயுமே ரெக்கமெண்டட் டோஸ் ஆஃப் உப்பு எடுத்துங்க. அண்ட் டேபிள் சால்ட்லேருந்து சைந்தவ லவணம் இல்லை பிடா லவணத்துக்கு மாறுங்க. உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துங்க. நன்றி.